பூரிக ஒரு கடைசி 10 மினிட்ஸ்ல தலைவன் வந்து அந்த மாதிரி கண்ணை வச்சுட்டு மாஸ் பண்ணிருப்பாரு. அப்ப எல்லாருமே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இருக்கு படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி வயலன்ஸ் தான். வியம் படம் ஒன்னு இருக்கும், அழுத்தமான ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க. மேக்கிங் வேற லெவல். டிஓபி வேல்டா சார் சொல்லவே வேணாம், அப்படி பண்ணிருக்காங்க. படம் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். அவர் ரொம்ப அழகா லவ் பண்ணிருக்காரு. சூரிக்கும் பவானிஷிக்கும் காதல் எல்லாம் பயங்கரமா செட் ஆயிருக்கு. கண்ணிலே பேசிக்கிறாங்க. அதுக்கு RR வேற செம்மையா சப்போர்ட் பண்ணுது. அந்த சாங்கு அப்புறமா வந்துட்டு சேதுவும் இவரும் மீட் பண்ணும் போது இல்ல, அது நமக்குள்ளே இல்ல, ஏதோ அவங்க எப்படியும் கஷ்டப்பட்டு கூடாது, ஐயோ இவர் இவரை சுட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்னு இருக்கும் படத்துல ஓபனிங்ல, இட் வாஸ் வெரி நைஸ், செம்ம ஷாட் அது. அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு நான் எனக்கு அப்பெல்லாம் தோணுங்க, நான் 10 out of 10 தான் நான் கொடுப்பேன். எனக்கு கண்ணே ஆச்சு. என்னத சொல்றல, இதுல இவர் இல்லாம வேற யாருமே பார்க்க முடியல. அவர் காமெடியான பார்க்கல, அந்த டோனே அந்த கேரக்டர் டோனே இந்த படத்துல இல்ல, வேற மாதிரி இருக்காங்க. டோட்டல் கான்ட்ராஸ்ட். ரொம்ப நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. எங்க படமா படமா மட்டும் வந்து பார்த்தா எல்லாருமே பாக்கலாம். இப்படிதான் ஒரு ஒரு ஆடியன்ஸ் அவங்க ஃபைட் பண்ணிப்பாங்க. பார்த்தா ஆக்சுவலா ஃபைட் பண்ணிக்கவே இல்ல, அப்படியே ஜாலியா அப்படியே போற மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு. வந்து இந்த போலீஸ் ஆப்போசிட்டா எடுத்து போலீஸ் விசாரணை என்ன நடக்குங்கிறது ரொம்ப ஓபனா வச்சிட்டு இருக்காரு. அஸ் எ உமனா, அஸ் எ சமூகத்துல இருக்கவங்களா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேணும். யா கண்டிப்பா வேணும். நீங்க இந்த படத்துல இருந்து என்ன டேக் அவே எடுத்துக்கிங்க? கண்டிப்பா வேணும் டேக் அவே. லைக் இருக்கிற விஷயம் நாவல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்காங்கல்ல, அந்த நாவல் இருக்கிறத அப்படியே எடுத்திருக்காங்க. இல்லைங்க ஒரு வாரத்தில் அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க. அப்போ உண்மையாவே நமக்கு வந்து இல்லை, நான் சீட்டோட எட்ஜில் தான் நான் பாதி நேரம் உட்காந்துருந்தேன். அப்படிதான் அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. நீங்களாம் யாரும் பார்க்கலாம், தயவு செய்து உங்களுக்கு ஃபுட்டேஜ்லாம் அனுப்பிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. ஓகே. எழுத்து இயக்கம் வெற்றிமாறன் வந்துச்சு, அப்படியே செகண்ட் பார்ட் போட மாட்டீங்களா? ஒரு 1:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்தது. ஒரு கிளிம்ஸ் ஒன்று போட்டாங்க, அது அப்படி இருந்தது. எல்லாரும் அவர் எந்த 2 எடுத்தாலும் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா நான்லாம் அவங்களோட பெரிய ஃபேன். எது வந்தாலும் சூப்பர் இல்லைங்க. 2 அவர் எப்பவுமே வந்து எல்லாம் சஸ்பென்ஸாகவே வச்சிருப்பாரு, எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாரு. பட் இதை சொல்லிட்டாருல, சீக்கிரமா வந்துடும், கண்டிப்பா இருக்கும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் இங்க பாருங்க, அவங்களே ஃப்ரெண்ட்ஸ். அவரே ஆடியோ லான்ச்ல வந்து நீ வரணும்டான்னு 15 வருஷமா அவங்களே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க அவங்களா இல்ல, சேது அதெல்லாம் யோசிக்கிற ஒருத்தர்லாம் இல்ல. ஆடியன்ஸ் நம்ம தாங்க, ஆடியன்ஸ் நம்ம பாக்குறதாங்க, நம்ம சப்போர்ட் பண்றவங்க. சிம்பிள், கண்டிப்பா ஏத்துக்கலாம், ஏன் ஏத்துக்கூடாது? கண்டிப்பா ஏத்துக்கலாம், பாக்கலாம். திறமை இருந்தா யாரு நடிச்சாலும் நம்ம எல்லாருமே அவங்களை ஏத்து போல. சிம்பிள்ல